ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி நீட் எக்ஸாமோட ஒரு கிராஷ் கோர்ஸ், அதுவும் இப்போ லேட்டஸ்டா உள்ளதை நான் ஒரு கைட்ல உள்ளதை நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சாப்டர்ஸையும் ஒரு வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள, ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான், அந்த படிச்சதையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரும்ப ஒரு கிளான்ஸ் விட போறோம். நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் அதே இதை நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணலன்னா ஒண்ணுமே முடியாது. கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல என்சிஆர்டி, அதாவது சிபிஎஸ்இல யூஸ் பண்ற அந்த என்சிஆர்டி சிலபஸ் புக்கை வச்சுதான் அப்படியே கேட்பாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஒரு லெசனுக்கு இவ்வளோ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா ஒரு இதுல இருக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதை நான் வந்து ஒரு பிளேலிஸ்டா ஃபார்ம் பண்ண போறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோ வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லா ஒவ்வொரு லெசன்ஸோட வீடியோவும் வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ அதாவது ஹாஃப் அன் அவருக்குள்ள ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும். அது நான் ரொம்ப சீக்கிரத்தில் போட்டு முடிச்சிடும். நமக்கு எல்லா பிளஸ் ஒன்னு அண்ட் பிளஸ் டூ ரெண்டையும் சேர்த்து ஒரு 30 லெசன் இருக்கு. ஸோ அப்போ 30 வீடியோ அந்த லெசனுக்கானது இருக்கும். கண்டிப்பா இதை போட்டு முடிச்சோடனே அடுத்து எடுத்தோடனே நமக்கு க்வெஸ்டின் டிஸ்கஷன். அப்போ க்வெஸ்டினை டிஸ்கஸ் பண்ணாதான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கும் 100 அப்ஜெக்டிவ் க்வெஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி எல்லாம் இந்த வீடியோ எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ கெமிஸ்ட்ரியை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பெரிய டஃபா இருக்குமா நீட் எக்ஸாம்ல அப்படின்னு கேட்டோம்னா, மித்த பயாலஜி கம்பேர் பண்ணச்சுல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ அதனால நம்ம இந்த 100 க்வெஸ்டின்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியில நம்ம நீட் எக்ஸாம் எழுதுறதுல நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண போறேன். கண்டிப்பா பார்த்து எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா லைவ்ல வருவேன். அந்த லைவ்ல நம்ம நிறைய இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பண்ணிட்டு உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் மந்த் நீங்க எழுதுறதுக்குள்ள ஓரளவுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் பண்றேன், ஓகேவா? ஸோ இதே இதுல உங்களுக்கு வேற எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுனாலும் கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ கமெண்ட் தான் ரொம்ப மெயினே நம்ம ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்றதுக்கு. ஸோ மித்தபடி நம்ம வீடியோஸ் எல்லாமே இன்டராக்ட் பண்ணாம நான் மட்டும் பேசுறத நீங்க கண்டிப்பா கேட்க தான் செய்வீங்க. ஆனா இது மட்டும் தானா அப்படின்னு கிடையாது, நீங்க கண்டிப்பா படிச்சதை விட்டுறக்கூடாது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா தரவா வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கடுத்து நீங்க சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல ஆரம்பிச்சு அட்டாமிக் ஆட்டம மாடல் அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு 12th வரைக்கும் உள்ள ஒவ்வொரு லெசன்ஸையும் நான் ஒவ்வொரு வீடியோவா ஒரு 30 வர்ற வீடியோவா நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாக்குறேன். ஸோ அதை பண்ணி முடிச்சிட்டேன், 30 வீடியோ பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு க்வெஸ்டின் டிஸ்கஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ இதை பார்த்து மைண்ட் எடுத்துக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இதோட இந்த பிளேலிஸ்டோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் சேவ் பண்ணி அந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோஸை லைனாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.